7 நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருக்கும் உங்களுக்கு கூறுவேன். உங்கள் பகரிடம் அன்பு செலுத்துங்கள். உங்களவே இருப்போருக்கு நன்மை செய்யுங்கள். ரோமர் அதிகாரம் 12 இறைவசனம் 12 எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். புனித மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5:9 அமைதி ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. யாக்கோபு 5:8 சீராக் 3:18 நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட, அப்போது ஆண்டவ முன்னிலையில் உனக்கு பரிது கிட்டும். ரோமையர் 15:14 என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்னயம் நிறைந்தவர்களாயும் எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவருக்கு அறிவுறுத்தும்வர்களாயும் இருப்பீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். புலம்பல் 3:24 ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்கின்றது, எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கின்றேன். மத்தேயு 5:5 கனியுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். இருமாப்பு அருமுன்னே கெழுச்சனு பின்னை தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும். நீதிமொழிகள் 11:2